மாடுகளை திருடி பணம் பார்க்க நினைத்தவர்களின் நினைப்பில் மண் விழுந்தது. திருடி வந்த 17 மாடுகளை விற்று கிட்டத்தட்ட 85,000 ரிங்கிட் சம்பாதிப்பதற்கு திட்டமிட்டிருந்த 3 கடத்தல் பேர்வழிகள் அனைத்து மாடுகளையும் அப்படியே கைவிட்டுவிட்டு தலை தப்பினால் போதும் என்று தலை தெரிக்க ஓட்டமெடுத்தனர். சுங்காய் கோலோக்கில் ஆற்றங்கரை பகுதியில் இராணுவ படையினரை கண்ட அவர்கள் 90 இருந்த 17 மாடுகளையும் அப்படியே விட்டுவிட்டு திருட்டு பேர்வழிகள் மூவரும் தப்பி ஓடினர் என்று மலேசிய காலாட்படையின் 2 பட்டாளம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்தது. மலேசியா தாய்லாந்து எல்லை பகுதிக்கு அருகில் இராணுவத்திற்கு சொந்தமான இடத்தில் கடத்தி வந்த மாடுகளை 90 அடைத்து வைத்திருந்தனர் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டது. நேற்று இரவு 7:30 மணி அளவில் அந்த 3 களவாணிகளும் சுங்காய் கோலோக் ஆற்றில் குதித்து தாய்லாந்து நோக்கி நீந்தி சென்றனர் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.